ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்றதுனால கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தோம், அதனால் வந்துட்டு சரியாக வீடியோ போட முடியல. ஐம் சாரி. ஏன்னா மற்ற சேனலில் கரெக்டாக போயிட்டு இருந்ததுங்களா, இதில் கொஞ்சம் வந்துட்டு வேலை அதிகம், கொஞ்சம் யோசிக்கணும், என்னதோன்னு சொல்லிட முடியாது அப்படின்றதுனால இதில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊருக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ எதுவும் ஸ்டாப் ஆகாது. டெய்லியும் வந்துட்டு கம்மியான டியூரேஷனில் வீடியோஸ் அப்படின்றது கம்பல்சரி வந்துட்டு அப்லோட் பண்ணிவிடுவேன். அதிகமாக என்னை இன்ஸ்டாகிராம் பக்கம் பார்க்க முடியாது. பட் ஆனால் இன்றைக்கி எதர்ச்சியாக நான் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனேன். ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று இருந்துச்சு, அந்த ரீல்ஸை பார்த்தேன். அந்த ரீல்ஸை பார்த்த உடனே கண்டிப்பாக இதை வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு உணர்வுகளை கொடுத்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வந்துட்டு லேஸில் கடந்து போயிட முடியாது. இப்போ நான் பார்த்த வீடியோவை உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்களேன் அந்த வீடியோவை. நான் பின்னாடி லைட்டாக மட்டும் ஏதாவது பேசிகிட்ருக்கிறேன், ஏன்னா இல்லைனா காப்பி ரைட் இந்த மாதிரிலாம் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பாம்பு பார்த்திங்கன்னா அழகாக அது வாக்கில் அது போயிட்டுருக்கு. அது போயிட்டுருக்கக்குள்ள ஒரு கம்பியில் வந்துட்டு ஒரு நல்ல கத்தி மாதிரி இருக்குது, அந்த ரம்பத்தில் வந்து பட்டுருது. அந்த கால் பட்ட உடனே அந்த பாம்பு வந்து கடுப்பாயிட்டு அந்த ரம்பத்தை வந்துட்டு டார்ச்சல் பண்ண ஆரம்பிக்குது. என்ன எப்போ நீ கீறலான்னு சொல்லிட்டு இந்த பாம்பு அந்த ரம்பத்தை நல்லா இருக்க கட்டி பிடிக்குது. இருக்க பிடிச்ச உடனே அந்த ரம்பம் என்ன பண்ணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷார்ப்பாக இருக்கிறதுனால அது ஃபுல்லாக வயிற்றில் அங்கங்கே கிழித்து ஆளை வந்துட்டு பாம்பை போட்டு தள்ளிடுது. இந்த வீடியோ பார்க்கக்குள்ள நம்மள என்னங்க தெரியும், ஸோ ஒரு பாம்பு போகுது, ஒரு கத்தியில் கீறுது, அதுக்கப்புறம் அந்த பாம்புக்கு கோபம் வருது, எப்பட்றா நீ என்னை கீறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை பாம்பு வந்துட்டு அட்டாக் பண்ண பார்க்குது. அப்பயும் முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சுற்றி வந்துட்டு இருக்க பார்க்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கத்தி ஷார்ப் அப்படின்றதுனால அது அந்த பாம்போட வந்துட்டு பாம்புடைய தோலை வந்து அறுத்து உள்ளே போய் அது வந்துட்டு பாம்பை மறுகையாக பண்ணிடுது. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு புரியுது இல்லைங்களா. இதில் என்ன நம்ம லைஃபுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு சிவனே உங்கள் பொழப்பை பார்ப்பீங்க, எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்துட்டு யார் வம்பு தும்புக்கும் போயிருக்கவே மாட்டீங்க. ஆனால் இந்த கம்பி மாதிரி ஒன்று அது வாக்கில் வந்துட்டு ஓரத்தில் கிடக்கும், இந்த கத்தி மாதிரி ஒன்று ஓரத்தில் கிடக்கும். நீங்கள் என்ன வந்துட்டு சாதாரணமாக அதை கிராஸ் பண்ணி நடந்து போவீங்க. அப்போ சம்மந்தமே இல்லாமல் உங்களை கூப்பிடும், ஏய் வாடா எங்கடா வேலைக்கு போறியா, இங்கே வா கிட்ட வா வா பேசிட்டுக்கலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும். அப்போ நீங்கள் அதை இக்னோர் பண்ணி பார்த்து பக்குவமாக இக்னோர் பண்ணி போயிட்டீங்கன்னா ஓகே, அந்த இடத்துல அது உங்களே ஹர்ட் பண்ணும். அதாவது உங்களோட வந்துட்டு என்னடா இந்த வேலை பண்ணிட்டு என்னடா அது பண்ணிட்டுக்கன்னு சொல்லிட்டு உங்களை அவமானப்படுத்தும். அந்த அவமானப்படுத்தக்குள்ள அந்த அவமானத்துக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு எப்பட்றா நீ என்னை அவமானப்படுத்தலாம், எப்பட்றா நீ என்னை கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்கலாம், இல்லை எப்பட்றா நீ வந்துட்டு என்னை ஹர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கத்தியினுடைய இயல்பு உங்களை வந்துட்டு காயப்படுத்துறது தான். அந்த கத்தியினுடைய இயல்பை கட் பண்ணுறது தான். அந்த இயல்பை பற்றி தெரியாமல் நம்ம அது கூட போய் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா நமக்கு தான் இன்ஜூரி ஆகும், அதாவது காயம் அடையும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவையில்லாதவங்க இந்த மாதிரி நம்மளை தேவையில்லாமல் வம்பிழுப்பாங்க, என்ன வேணால் சொல்லுவாங்க, எப்படி வேணால் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இல்லை அதுக்கெல்லாம் மூட் ஆஃப் ஆகிட்டு அதுக்காக வந்துட்டு இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது, இவனுக்கு எப்படியா இருந்தாலும் கிண்டல் பண்ணுவானுங்கடா, எதுக்கடா அதை செஞ்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எந்த நஷ்டமும் கிடையாது. நஷ்டம் உங்களுக்கு தான். அந்த நஷ்டத்தில் நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க கஷ்டப்பட போகிறாங்க. ஆனால் இங்கே உங்களை வந்து புறணி பேசிக்கிட்டோ உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டோ இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பெருசாக இதை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க, அடுத்த ஆளாக பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் எது எப்படி நடந்தாலும் சரி உங்களுடைய பாதையில் நேராக போங்க. நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த பாம்பு மாதிரி தான் ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு தேவையில்லாதவங்க கூட பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த பாம்பு மாதிரி அந்த இடத்துல இல்லாமல் அந்த இடத்த இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் நல்ல சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.